நம்ம எங்க வராம பாருங்க, அவன் எந்த இடத்துல வராம பாருங்க. நாங்க சனாதனத்தை ஒழிப்போம்னு சொன்னா நாங்க அதை சொல்லிதான் ஆட்சிக்கே வந்திருக்கிறோம். இப்ப அதை சொல்லிதான் நாங்க பாராளுமன்ற தேர்தலை சந்திக்க போறோம். சனாதனம்னா என்ன? திமுகவின் தலைமை கழக பேச்சாளர் கிட்டத்தட்ட 30 ஆண்டுகளாக. என் நெத்தில நான் என்ன வச்சிருக்கேன்? சந்தனம் வச்சிருக்கேன். என்னுடைய கழுத்துல பாருங்க சாய்பாபா மணி போட்டிருக்கேன். சீரடி சாய்பாபா கோயில் வளையம் போட்டிருக்கேன். நான் பயங்கரமா சாமி கும்பிடுவேன், எல்லாரும் சாமி கும்பிடுவோம். அதை நாங்கள் தமிழ்நாட்டில் மட்டும் இல்லை, எங்களுடைய இந்தியா கூட்டணி வெற்றி பெற்று எங்களுடைய தலைவர் தளபதி இந்தியா கூட்டணி இருக்கக்கூடிய தலைவர்கள் நாங்கள் ஒரு பிரதமரை அடையாளம் காட்டி நாங்கள் ஆட்சிக்கு வந்த பிறகு அந்த சனாதானம் ஒட்டுமொத்தக இந்தியா முழுவதும் ஒழிக்கப்படும். இந்தியா முழுவதும் திராவிட மாடலாட்சி மலரும். ஜெயலலிதா மறைந்து விட்டார், அந்த தொண்டம் அப்படியே இருக்கிறான். ஆனா எடப்பாடி பழனிசாமிக்கு அதிமுக அவர் பொதுச் செயலாளர், அவர் எதிர்கட்சி தலைவர், அவர் இன்றைக்கு ஆர்எஸ்எஸ் கைகூலி, பிஜேபி கைகூலி. பிஜேபி எது சொன்னாலும் ஆமாச்சாமி ஆமாச்சாமி ஆமாச்சாமின்னு போடுறாங்க. இந்த சீமான் மாதிரி ஆட்கள் எல்லாம் கூட யாரு? இந்த சீமான் மாதிரி ஆட்கள் எல்லாம் கூட யாரு? அவங்களும் எல்லாம் ஆர்எஸ்எஸ் கைகூலிகள். இதுதான் சார் சனாதனம் சொல்றோம். நான் உறுதியா சொல்றேன் சார், அடிச்சு நொறுக்கும் சார். சனாதனத்தை யார் என்னன்னா பேசட்டும், எவன் என்னன்னா பேசட்டும், பிஜேபி ல யாருன்னா பேசட்டும், எந்த மாநில முதலமைச்சர்னா பேசட்டும், அமித்ஷா பேசியா பிரதமர் மோடியை கூட பேசட்டும், யாரே பேசினாலும் நாங்கள் சனாதனத்தை அடிச்சு நொறுக்குவோம், தூள் தூள் ஆக்குவோம், தூள் தூள் ஆக்குவோம். அது தைரியமா ஒரு தலைமை எண்ணிக்கை வந்திருக்கிறார் அண்ணன் உதயநிதி ஸ்டாலின். ட்விட்டர் பக்கத்துல ஒரு அட்மின் போட்டார், சரிங்க நாங்களே போட்டோம் போங்க. இது என்ன குடியாத்த குமரன் பத்தி உங்களுக்கு தெரியாது, நான் ஓபனா பேசுறேன். சரி போ, அவர் என்ன அவர் பக்கத்துல வந்துருச்சு அட்மின் போட்டா கூட வி ஆர் இன்சார்ஜ் ஃபார் தட், நாங்க தான் அது பொறுப்பு. அட்மின் போட்டாரு, ஆனா அட்மின் தான் போட்டாரு. போட்ட உடனே பார்த்தாங்க, சரி 2 மணி நேரம் இருந்துச்சு. அந்த 2 மணி நேரத்துக்குள்ள இந்த சங்கி பசங்க பிஜேபி காரணம் ஆர்எஸ்எஸ் காரணம் செய்தி மலர் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நாம் சந்திக்க இருக்கக்கூடிய சிறப்பு விருந்தினர் திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைமை கழக பேச்சாளர் குடியாத்தம் குமரன் சார், வணக்கம். உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் ஒரு 2-3 நாட்களுக்கு முன்னாடி கொரோனா டெங்கு போல் சனாதனத்தை ஒழிக்க வேண்டும் அப்படின்னு ஒரு பேச்சு பேசியிருக்கிறாரு. இதற்கு மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள் கடும் கண்டனத்தை பதிவு பண்ணியிருக்கிறாரு. டெல்லியில ஒரு வழக்கும் பதிவு பண்ணியிருக்கிறாங்க, இதை நீங்க எப்படி பாக்குறீங்க? கரெக்டா தான் சொன்னாரு, கரெக்டா தான் சொன்னாரு. சனாதனத்தை ஒழிப்போம் என்று எங்கள் மாண்புமிகு அமைச்சர் எங்கள் எதிர்கால மன்னன் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் சொன்னது 100%, அது வரவேற்கத்தக்கது. பூணூல் அணிந்தவர்கள் மட்டும் அதை எதிர்க்கிறார்கள். இப்ப சனாதனம்னா என்ன? இப்ப அவங்க சனாதனத்தை வந்து அமித்ஷா கண்டிக்கிறாரு, ரைட், ஓகே. அவங்க சனாதனம்னா என்ன முதல்ல அதை சொல்லணும். நான் இப்போ இன்னைக்கு இப்போ காலையில பாத்தீங்கன்னா அவர் வந்து பத்திரிகையாளர் கேள்வி கேட்கறாங்க, அதாவது வந்து சாமி கும்பிட கூடாதா அப்படின்னு. நம்ம எங்க வராம பாருங்க, அவங்க எந்த இடத்துல வராம பாருங்க. நாங்க சனாதனத்தை ஒழிப்போம்னு சொன்னா நாங்க அதை சொல்லிதான் ஆட்சிக்கே வந்திருக்கிறோம். இப்ப அதை சொல்லிதான் நாங்க பாராளுமன்ற தேர்தலை சந்திக்க போறோம். சனாதனம்னா என்ன? சனாதனம்னா ஒண்ணு நல்லா தெரிஞ்சுங்க, நாங்க இந்து மதத்துக்கு எதிரானவர்கள் கிடையாது. உங்களோட பேசிக்கொண்டிருக்கிற குடியாத்தம் குமரன் திமுகவின் மாநில கொள்கை பொறுப்பு துணைச் செயலாளர் 14 ஆண்டுகளாக, திமுகவின் தலைமை கழக பேச்சாளர் கிட்டத்தட்ட 30 ஆண்டுகளாக. என் நெத்தில நான் என்ன வச்சிருக்கேன்? சந்தனம் வச்சிருக்கேன். என்னுடைய கழுத்துல பாருங்க சாய்பாபா மணி போட்டிருக்கேன். சீரடி சாய்பாபா கோயில் வளையம் போட்டிருக்கேன். நான் பயங்கரமா சாமி கும்பிடுவேன், எல்லாரும் சாமி கும்பிடுவோம், எல்லாரும் சாமி கும்பிடுறோம். சாமி கும்பிடாதன்னு சொல்லல, கோயிலுக்கு போவாதன்னு சொல்லல, இந்து மதத்தை ஈழப்படுத்தல. சனாதனம் என்று சொன்னால் அந்த ஆரிய ஆதிக்கம் இருக்கிறது, அதுதான் ஆரிய ஆதிக்கம். அந்த ஆர்எஸ்எஸ் இந்த மண்ணில வேர்வுண வேண்டும், அப்படி ஆரிய கொள்கையை இங்கே பறைச்சாட்ட வேண்டும். அதை தான் நாங்கள் எதிர்க்கணும், அதை தான் வேணான்னு. திமுக ஒழிச்சுச்சு, திமுக வந்து அதை ஒழிச்சுச்சு. மீண்டும் அது ஆர்எஸ்எஸ் பிஜேபி தமிழ்நாட்டுக்குள்ள கொண்டு வர பாக்குறோம், அதை மீண்டும் ஆர்எஸ்எஸ் பிஜேபி தமிழ்நாட்டுக்குள்ள கொண்டு வர பாக்குறோம். அதை நாங்க தமிழ்நாட்டுல மட்டும் இல்ல, எங்களுடைய இந்தியா கூட்டணி வெற்றி பெற்று எங்களுடைய தலைவர் தளபதி இந்தியா கூட்டணி இருக்கக்கூடிய தலைவர்கள் நாங்கள் ஒரு பிரதமரை அடையாளம் காட்டி நாங்கள் ஆட்சிக்கு வந்த பிறகு அந்த சனாதானம் ஒட்டுமொத்தக இந்தியா முழுவதும் ஒழிக்கப்படும். இந்தியா முழுவதும் திராவிட மாடலாட்சி மலரும். இப்பதான் சனாதனம். இப்போ கோயிலுக்குள்ள போகடாது, ஒரு காலத்துல இருந்துச்சா இல்லைங்களா சார்? கோயிலுக்குள்ள போகடாது. யார் கோயிலுக்குள்ள போனோம்? பூணூல் போட்ட பாப்பா மட்டும் தான் கோயிலுக்குள்ள போனோம். அவன் தாங்க இந்து, அவன் நம்மள இந்துவா ஏத்துக்கலைங்க. இந்துன்றது என்ன? பாப்பா மட்டும் தான் இந்துவா? பூணூல் போட்ட அவங்க மட்டும் தான் இந்துவா? பிராமணியம் மட்டும் தான் இந்துவா?
அதை தாண்டி ஓசி இருக்கு, பிசி இருக்கு, எம்பிசி இருக்கு, எஸ்சி இருக்கு, எஸ்டி இருக்கு, நாங்க எல்லாமே இந்து தான். ஆனா அவன் எங்களை இந்து இல்லன்றான். நீ சூத்ரடா யார் சொல்றா? அப்படி அவங்க மனுசுருதி, அவன் மனுசுருதி சொல்றான். மனுசுருதியா நடைமுறைப்படுத்த பாக்குறான். அதான் சார், அததான் அவன் சனாதனத்துக்குள்ள கொண்டு வரான், அதுதான் அவன் சனாதனத்துக்குள்ள கொண்டு வரான். இப்போ பாஜகனுடைய தலைவர் அண்ணாமலை அவர் கூட நேற்று ஏதோ ஸ்டேட்மெண்ட் வெளியிட்டு இருக்காரு, நான் கடுமையா கண்டிக்கிறேன் சனாதனத்தை பத்தி பேசுறது, எங்க அண்ணன் உதயநிதி பத்தி எல்லாம். இவரே யாரு? இவரே அண்ணாமலையே, இவர் அரசியலுக்கு வரத்துக்கு முன்னால சனாதனம் மீன்ஸ் வாட் என் மனுசுருதி, சனாதன மீன்ஸ் தர்மா, வாட் தர்மா சேஸ் மீன்ஸ் நீ எந்த குலத்தில பிறந்தாயோ அந்த குலத்தை சார்ந்தவன், நீ எந்த ஜாதியில பிறந்தாயோ அந்த ஜாதியிலே சார்ந்தவன், நீ உன் ஜாதி என்ன தொழில் செய்ய வேண்டும் நீ அதை தான் செய்ய வேண்டும், அதுதான் சனாதனம் சொல்லுகிறது, அதை நாங்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டோன்னு பேசுறது யாருன்னு கேட்டா இதே அண்ணாமலை தான். என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்த இந்து மதத்துல வந்துட்டு அந்த ஏற்றத்தாழ்வுகள் இருக்குது, அதை வந்து இவன் திரிய கொண்டு வரான், அதை நாங்கள் ஒழிச்சிட்டோம், நாங்கள் அதை ஒழிச்சிட்டோம். திமுக கலைங்கிறதா கோயிலுக்குள்ளே நம்ம போக முடியாத ஒரு, இதை யாருமே பேசுறீ, நம்மளாம் கோயிலுக்குள்ளே போக முடியாது வருதுமே, எங்கோ நின்னோம். ஆனா இன்னைக்கு கோயில்குள்ள முதல்ல போறல, அனைத்து ஜாதின்னு அர்ச்சகர் ஆகிட்டார்ல, கலைஞர் சட்டத்தை கொண்டு வந்தார் இன்னைக்கு தளபதி ஸ்டாலின், மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர் தளபதி அவர்கள், இன்னைக்கு அனைத்து ஜாதின்னு அர்ச்சகர் ஆகி கோயிலுக்குள்ள போறோமே, அதானே சண்டை சிதம்பரத்துக்குள்ள? நீங்க திராவிட மாடல் ஆட்சி, திமுக ஆட்சி, இந்த மாதிரி ஏற்றத்தாழ்வுகளை ஒழித்துட்டோம் சொல்றீங்க. திமுக ஆட்சி வந்து இந்த இரண்டு வருடத்திலும் ஜாதி சண்டைகள் நிறைய நடந்திருக்கு, குறிப்பா பள்ளிக்கூடத்துக்குள்ளேயே ஜாதி சண்டைகள் வந்திருக்கு, பள்ளி மாணவர்களுடைய இடையில வெட்டி கொள்ளக்கூடிய அளவுக்கு வளர்ந்து நிக்குதுன்னு சொல்றாங்களே. அதே ஒண்ணு சொல்லட்டுங்களா, அது எங்கேயோ ஒரு இடத்துல ரெண்டு இடத்துல நடந்திருக்கு, நான் இல்லைன்னு சொல்ல, ஒரு இடத்துல நடந்துச்சு, நாங்குநேரி பக்கத்துல திருநெல்வேலி பக்கத்துலயே நடந்துச்சு. அது உடனடியா போய் அதற்கான நடவடிக்கை, அது வந்து அவங்களுக்குள்ள அவங்க நடந்துக்கணும் ஒரு தகராறு, அது உடனடியாக அரசு தலையிட்டு அதை பாதிக்கப்பட்ட மாணவன், அந்த பாதிக்கப்பட்ட மாணவன் இருக்காங்க பாருங்க, அவனுடைய முழு படிப்பு செலவான் படிப்பு முடிக்கும் முறை அதை நான் ஏற்றுக்கொள்கிறேன் என்று எங்க மாண்புமிகு பள்ளிக்கல்வித்துறை அமைச்சரான அன்பில் மகேஷ் பொய்யாமலை அவர்கள் பகிரமாக அறிவித்தார்கள். எங்கேயோ ஒன்று நடக்குது, இந்த ஜாதி சண்டை நடத்தது வழக்கை பதிவு பண்ணலையே, இருங்க, வேங்க வயலில் பண்ணது ஆர்எஸ்எஸ் காரன் தானே, அதற்கான விசாரணைகள் நடந்து கொண்டிருக்கிறது, அதுக்கான விசாரணைகள் நடந்து கொண்டிருக்கிறது, கண்டிப்பாக அவர்கள் கைது செய்யப்படுவார். அவங்களுக்கு ஒத்துவது யாரு? அவங்களுக்கு ஒத்துவது எல்லாமே ஆர்எஸ்எஸ் கைக்கூலிகள் தானே சார். திமுக தன்னந்திரியாக நின்று போராடி கொண்டிருக்கு, திமுக தன்னந்தனியா நின்று போராடுகிறதானால் இன்னைக்கு இருக்கிற எடப்பாடி பழனிசாமி, அதாவது அவர்களுக்கு ஆனவரும் ஆவாதவரும், ஆனால் இன்னைக்கு திமுக அடுத்த இடத்துலேயே அந்த கட்சியினுடைய தொண்டன் இருக்கிறோம், அப்படியே இருக்கிறான், ஜெயலலிதா மறைந்து விட்டார், அந்த தொண்டம் அப்படியே இருக்கிறான். ஆனா எடப்பாடி பழனிசாமி இன்னைக்கு அதிமுக அவர் பொதுச் செயலாளர், அவர் எதிர்கட்சி தலைவர், அவர் இன்றைக்கு ஆர்எஸ்எஸ் உடைய கைகூலி, பிஜேபியின் கைகூலி, பிஜேபி எது சொன்னாலும் ஆமாச்சாமி ஆமாச்சாமி ஆமாச்சாமின்னு போடுறாங்க. இந்த சீமான் மாதிரி ஆட்களெல்லாம் கூட யாரு? இந்த சீமான் மாதிரி ஆட்களெல்லாம் கூட யாரு? அவங்களும் எல்லாம் ஆர்எஸ்எஸ் கைகூலிகள் தான். இன்னைக்கு எல்லாமே அப்படி போகும்போது, இன்னைக்கு திமுக நின்று போன பொழுது திராவிட முன்னேற்ற கழகம் என்கின்ற இந்த திராவிட மாடலாட்சியை இன்னைக்கு இந்தியாவிலே ஒரு சிறந்த முதல்வராக அடுத்து பிரதமரை தேர்ந்தெடுக்கிற இடத்துல எங்களுடைய தலைவர் தளபதி இருக்கிறார். ஸோ அவரை டிஸ்டர்ப் பண்ணோம், அவருக்கு ஒரு பேரு கெடுக்கணும். இன்னொன்று, ஒரு வளர்ந்து வருகிற ஒரு தலைவன், ஒரு ஆரோக்கியமான தலைவன் எங்களுடைய மாண்புமிகு அண்ணன் உதயநிதி ஸ்டாலின், அவரை டிஸ்டர்ப் பண்ண அவர் பேரு கெடுக்கணும். அதுக்கு இவங்க பாக்குற இந்த வேலை எல்லாம், இந்த கோயில சண்டை விடுறது, இந்த ஜாதி பிரச்சனை கொண்டு வருது, இதெல்லாம் திமுக எதிர்க்க, இதுதான் நாங்கள் சனாதனம்னு சொல்றோம், இதுதான் சார் சனாதனம்னு சொல்றோம், நான் உறுதியா சொல்றேன் சார், அடிச்சு நொறுக்கும் சார் சனாதனத்தை. யார் என்னன்னா பேசட்டும், எவன் என்னன்னா பேசட்டும், பிஜேபியில யாருன்னா பேசட்டும், எந்த மாநில முதலமைச்சர்னா பேசட்டும், அமித்ஷா பேசலையா, பிரதமர் மோடியை கூட பேசட்டும், யாரே பேசினாலும் நாங்கள் சதா சனாதனத்தை அடிச்சு நொறுக்குவோம், தூள் தூள் ஆக்குவோம், தூள் தூள் ஆக்குவோம். அது தைரியமா ஒரு தலைமை இன்னைக்கு வந்திருக்கிறார் அண்ணன் உதயநிதி ஸ்டாலின், தைரியமா அவர் சொன்ன கருத்துல இருந்து வாபஸ் வாங்கல, சொன்னது சொன்னதுதான், சொன்னது சொன்னதுதான், அதுல இருந்து எந்த வாபஸ் வாங்கல. இந்த சனாதனம் நீங்க இந்து மதம் கொண்டு வரீங்க, சாமி கொண்டு வரீங்க, கோயில் கொண்டு வரீங்க, உடனே என்ன சொல்றானுங்க, முதல்ல உங்க வீட்டுல இருக்கிற சாமி ரூம்ல இருக்கிற, உங்க வீட்டுல சாமி ரூம் இருக்குது, எங்க அதாவது எங்க அண்ணி மரியாதைக்குரிய எங்கள் அம்மையார் அண்ணி துர்கா அண்ணி அவர்களை பத்தி சொல்றாங்க, அவங்க கோயிலுக்கு போறாங்க, அவங்க சாமி ரூம்ல இருக்கிற சாமி வைக்கிறாங்க, உங்க வீட்டுல இருந்து சாமி ரூம் எடுக்க முடியுமா, உங்க வீட்டுல இருக்கிற சாமி படத்தை உடைப்பீங்களான்னு சொல்லி முட்டாள்தனமா பேசுறாங்க பிஜேபி ஆர்எஸ்எஸ் கார். நான் தெரியும் தெரியும் சொல்றேன், ஆமா எங்க வீட்டுல சாமி ரூம் இருக்குது, அன்னி கோயிலுக்கு போறாங்க, அதை நாங்க அவரே சொல்லிட்டாரு,
நான் சாமி கும்பிடாதான் சொல்லுன்னு இன்னைக்கு இப்ப மாண்புமிகு அண்ணன் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் இன்னைக்கு காலையில தெளிவா சொல்றாரு, நான் சாமி கும்பிடாதன்னு சொல்லியே, கோயிலுக்கு போவாதன்னு சொல்லியே, இந்து மதத்தை ஈழப்படுத்தவில்லையே, இந்து மதத்துல நீ வந்து யார இந்து ஒன்ற, இந்து மதத்துல யார இந்து ஒன்ற, பிராமணனை தவிர மற்ற எவனாவது அந்த அதாவது திமுகவிற்கு முன்பு தலைவர் கலைஞர் போர்க்கொடி தூக்குவதற்கு முன்பு தலைவர் கலைஞர் பெரியாரின் கொள்கை அண்ணா தலைவர் கலைஞர் இவர்கள் போர்க்கொடி தூக்குவதற்கு முன்பு ஒரு 100 ஆண்டுகள் பின்னால் அப்படியே போங்க, ஒரு 100 ஆண்டுகள், 100 ஆண்டுகள் ஏன் சார் போறீங்க, ஒரு 60-70 ஆண்டுகளுக்கு பின்னால் போங்க, யார் பெரிய இடத்துல இருந்தாங்க இந்து மதத்துல சொல்லுங்க, யார் பெரிய இடத்துல இருந்தான், பாப்பான் தான் இருந்தான், அவன் தான் டாக்டர், அவன் தான் வக்கீல், அவன் தான் ஆடிட்டரு, அவன் தான் ஐஏஎஸ் ஆபீசரு, அவன் தான் ஐபிஎஸ் ஆபீசரு, எல்லாமே அவன் தான், அவன் அவன் அவனுக்கு கீழே தான் நம்ம இருந்தோம். இல்ல இதே குற்றச்சாட்டை நீங்க ரொம்ப நாளா சொல்லிட்டு இருக்கீங்க, ஒரு குறிப்பிட்ட சமூகத்தின் தான் அவன் முன்னாடி வர்றாங்க, குறிப்பிட்ட சமூகத்தை சேர்ந்தவங்க தான் மேல வந்திருக்காங்க அப்படின்னு குற்றச்சாட்டை மீண்டும் மீண்டும் திருப்பி திருப்பி உடைச்சு தூக்கி எறிஞ்சிட்டோம், அப்படி ஒரு சூழ்நிலை இருந்துச்சு, அதை ஒரு உடைச்சு தூக்கி அது எறிஞ்சிட்டு இன்னைக்கு வந்து அனைத்து சமுதாயத்திலும் இருக்கக்கூடிய இன்னைக்கு மேல வந்தாச்சு, அதுக்கு காரணம் யாருன்னா திமுக, அதனாலதான் இவனுக்கு பிடிக்கல, எங்களை பார்த்தா எரியுது, நீங்களே ஓபனா சொல்லுங்க சார், அதுக்கு காரணம் யாரு, அதுக்கு காரணம் திமுக தான், இன்னைக்கு மிகுந்த மரியாதைக்குரிய பட்டியலின சமுதாயத்தை சேர்ந்தவர்களை இன்றைக்கு சுப்ரீம் கோர்ட்ல இன்னைக்கு ஒரு ஜட்ஜாக்கு யாருன்னு கேட்ட தலைவர் கலைஞர், அதே மிகுந்த மரியாதைக்குரிய பட்டியலின சமுதாயத்தை சேர்ந்த கே ஆர் நாராயணன் அவர்களை முதல் முதல் நாட்டிலே ஜனாதிபதி யாக்கி யார் யாருன்னு கேட்டால் தலைவர் கலைஞர், நீங்க சொல்லலாம் பிஜேபி கூட ராம்நாத் கோவிந்த் ஆக்கினாங்களேன்னு, சும்மா பேருக்கு ஷோகேஸ் பொம்மை மாதிரி வச்சிருந்தாங்க, இவனுடைய சனாதன கொள்கை என்ன, நீங்க ஒன்னே ஒன்று ஒரு எக்ஸாம்பிள் நான் சொல்லிட்டா, அவர் ராம்நாத் கோவிந்த் வந்து இஸ் அ எக்ஸ் பிரசிடன்ட் ஆஃப் அவர் இந்தியா, இப்போ சிட்டிங் பிரசிடன்ட் ஆஃப் அவர் இந்தியா இஸ் மரியாதைக்குரிய அம்மையார் திரௌபதி முர்மு, அவங்க யாரு, ஒரு பெண், நாங்க கூட பிரதிபா பட்டேல் அவர்களை இந்த நாட்டினுடைய ஜனாதிபதி ஆக்கினோம், அவங்களுக்கு எல்லா முக்கியத்துவம் கொடுத்தோம், அந்த பதவிக்கான எல்லா மரியாதை அந்த அதிகாரத்தை கொடுத்தோம், நீங்க என்ன சொன்னீங்க, நாங்க ஒரு பெண், அதை தாண்டி ஒரு ஒரு ட்ரைப்ஸ் அதாவது வந்து ஒரு மலைவாழ் இனத்தைச் சேர்ந்த ஒரு பெண்ணை பார்த்தீங்களா, நாங்கள் வந்து ஒரு மலைவாழ் ஒரு பெண்ணை வந்து நாங்கள் வந்து ஜனாதிபதி ஆக்கிட்டோம், இந்த பெருந்தன்மை யாருக்கு, ஒரு மோடிக்கு வந்துச்சு பார்த்தீங்களா, பிஜேபிக்கு வந்துச்சு, ரே ஜனாதிபதி ஆக்குனீங்க, அந்த அம்மாவுக்கு என்னன்னா ஒரு பவர் கொடுத்துருக்கீங்களா, பார்லிமெண்ட் திறந்தீங்களே கூப்பிட்டீங்களா, பார்லிமெண்ட் திறந்தீங்க நீங்கள் கூப்பிட்டு, யார் பார்லிமெண்ட் திறக்கணும், யார் திறக்கணும், பிரசிடென்ட் தான் பார்லிமெண்ட்டை திறக்கணும், பார்லிமெண்ட்டே பிரசிடன்ட் தான் திறக்கணும், யார் திறந்தாங்க, சனாதனத்தினோட நீங்க பூஜை போடுங்க, நாங்க வேணான்னு சொல்ல சார், பூஜை போடுறது வேணான்னு சொல்ல, அக்னி குண்டை வளர்க்கறது வேணான்னு சொல்ல, இங்கிருந்து என்னென்னவோ போச்சு அதெல்லாம் கூட நான் வேணான்னு சொல்ல, அதெல்லாம் கூட அதை பத்தி எல்லாம் கூட நான் பேசல, அதை பத்தி கூட மாண்புக்கு நீங்க எதிர்காலம், ஆனா உதயநிதி ஸ்டாலின் கூட பேசல அதை பத்தி எல்லாம், அந்த அம்மாவை ஏன் கூப்பிடல சொல்லிட்டா, இவங்களுக்கு அந்த அம்மா வந்து ஒரு விடோன்னு அது சொல்லக்கூடாது, விடோ நாங்க நான் திமுக சொல்லக்கூடாது, கைம்பெண் எங்க தலைவர் கலைஞர் சொல்லியிருக்காரு, அவங்கள ஏன் கூப்பிடணும், அதனால நீ கூப்பிடலன்னா அப்போ என்னடா இதனடா சனாதனம், உங்களுக்கு இதான சனாதனம், ஏன் அந்த அம்மா கூப்பிடல, இதுதான் சனாதனம் என்றது, இதுக்கு நான் எக்ஸாம்பிள் சொன்னா எவ்வளவு சொல்லினே போவேன். அதே போல இந்துக்களுக்கு பண்டிகையிலான தீபாவளிக்கு வாழ்த்து சொல்றது ஒரு குற்றச்சாட்டு வச்சிருக்காங்க, சமீபத்துல வானந்தி சீனிவாசன் அவர்கள் ஒரு ஓணம் பண்டிகைக்கு தமிழக முதலமைச்சர் மலையாளத்துல பேசி ஒரு வாழ்த்து சொல்லியிருந்தார், அதாவது அண்டை மாநிலத்தில் இருக்கக்கூடிய ஒரு மக்களுக்கு வாழ்த்து சொல்றாரு, உங்களோடு இணைந்து வாழக்கூடிய இந்துக்களுக்கு ஏன் தீபாவளி வாழ்த்து சொல்வதற்கு அவருக்கு என்ன குறை வந்தது அப்படின்ற மாதிரி ஒரு கேள்வி வைக்கிறாங்க. பல் அதாவது இதுக்கு நான் ஓப்பனா பேசணும்னா சார், அது ஓணம் பண்டிகைன்றது அந்த நாட்டினுடைய ஒரு கலாச்சாரம், இந்த நாட்டினுடைய ஒரு கலாச்சாரம், அந்த ஓணம் பண்டிகைன்றது நாட்டினுடைய கலாச்சாரம், அது எந்த மதத்தையோ எந்த கடவுளையோ அது குறிப்பிடுறது, அந்த நாட்டினுடைய கலாச்சாரம். இப்போ தீபாவளிக்கு ஏன் வாழ்த்து சொல்லணும்னு இவங்க கேட்குறாங்க, இந்த தீபாவளிக்கு வாழ்த்து சொல்லும் போது அது உள்ளே போகும்போது அதில் பல்வேறு முரண்பாடுகள் வருது, அதில் பல்வேறு முரண்பாடுகள், அந்த தீபாவளி வாழ்த்து சொல்ல பல்வேறு முரண்பாடுகள், சரிங்க ஒரு முறை இவ்வளோ பேசுறீங்க இல்லை நீங்கள், சரி ஒரு முறை நான் ஐ திங்க் பிஃபோர் 3 இயர்ஸ் அப்போசிஷன் பார்ட்டி லீடராக இருக்கார் நம்ம தலைவர் தளபதி, அப்போது பிள்ளையார் சதுர்த்தி பண்டிகையை கொண்டாடக்கூடிய பக்தர்களுக்கு வாழ்த்துக்கள் ஒரு ட்விட்டர் பக்கத்துல வந்துருச்சு, பக்கத்துல இன்னைக்கு முதலமைச்சர் அவர் போட்டிருக்கிறார், அவர் ட்விட்டர் பக்கத்துல வருது அட்மின் போட்டார், சரிங்க நாங்களே போட்டோம் போங்க, இது என்ன குடியாத்த குமரன் பத்தி உங்களுக்கு தெரியாது, நான் ஓபனா பேசுவேன், சரிந்தால் சரி போ, அவர் அவர் பக்கத்துல வந்துருச்சு அட்மின் போட்டா கூட வி ஆர் இன்சார்ஜ் ஃபார் தட், நாங்க தான் அதுக்கு பொறுப்பு,
அட்மின் போட்டாரு. ஆனா அட்மின் தான் போட்டார். அத்த போட்ட உடனே பார்த்தாங்க, சரி 2 மணி நேரம் இருந்துச்சு. அந்த 2 மணி நேரத்துக்குள்ள இந்த சங்கி பசங்க பிஜேபி காரங்களும் ஆர்எஸ்எஸ் காரங்களும், ஆஹா, ஓட்டுக்காக பிள்ளையாருக்கு ஸ்டாலின் வாழ்த்து சொல்லிவிட்டார், ஓட்டுக்காக ஸ்டாலின் உதயநிதி ஸ்டாலின் சொல்லிவிட்டார், உதயநிதி ஸ்டாலின் சொல்லிவிட்டார், உதயநிதி ஸ்டாலின் சொல்லிவிட்டார், ஸ்டாலின் சொல்லிவிட்டார். உதயநிதி ஸ்டாலின் ஒரு பிள்ளையார் படத்தையே போட்டிருந்தாரு, அவங்க வீட்டுல கொண்டு வந்து வச்ச மாதிரி அதுதான் படத்தை சொல்றேன். போட்டிருந்தாரு. ஆமா, அது என் பொண்ணுக்கு பிடிச்சதுன்னு போட்டாரு. அதுக்கு எவ்வளவு பெரிய பிரச்சனை வந்துச்சுங்க. அதுக்கு அதுவும் அது இப்ப அதை நான் சொல்லான்னு இருந்தேன், அதுக்கு நீங்களே வரீங்க. என்னுடைய குழந்தைக்கு இந்த பிள்ளையார் போட்டோம் பிடிச்சிருக்குன்னு போட்டாங்க. அதுக்கு எவ்வளவு பிரச்சனை, எவ்வளவு பெரிய பூதாகரம். அதெல்லாம் சோசியல் மீடியா வந்த புதுசு, இந்த ட்விட்டரு ஃபேஸ்புக்கு இந்த வாட்ஸ்அப் எல்லாம் வந்த புதுசு. அப்போ இன்னும் பிரச்சனை, அந்த 2 மணி நேரம் வைரலா போகுது எல்லா டிவிலையும். ஆ, உதயநிதி பிள்ளையார் படம் போட்டா, உதயநிதி பிள்ளையார் படம் போட்டா. ஆ, எடுத்தாச்சு. இப்ப ஏன் போடல, ஏன் போடலனா, இது என்னங்க, இது தீபாவளி பண்டிகை யாரும் கொண்டாடக்கூடாதுன்னு சொல்லலையே. இந்த முறை அப்படி பார்த்தீங்கன்னா, பிள்ளையார் பண்டிகைக்கு இந்து சமய அறநிலைத்துறை சார்பில் வாழ்த்து சொன்னாங்க. இந்து சமய அறநிலைத்துறை அமைச்சர் மாண்புமிகு அண்ணன் சேகர் பாபு வாழ்த்து சொன்னாங்க. பல்வேறு அமைச்சர்கள் பிள்ளையார் சதுர்த்தி இன்பு வாழ்த்து சொல்லிட்டாங்க. பல்வேறு அமைச்சர்கள் யாரையும் கூப்பிட்டு முதலமைச்சர் வந்துட்டு ஏன் வாழ்த்து சொன்னீங்க, அந்த வாழ்த்துக்கள் எடுங்கன்னு சொல்லலையே, சொல்லலையே. இதெல்லாம் வந்து இது இதை நம்ம பேசணும்னு வச்சுக்கோங்க. இது வந்து நம்ம வந்து ரொம்ப நேரம் பேசணும் சார். ஏன்னு கேட்டா, அந்த காலத்துல நம்மளை சாமியே கும்பிடக்கூடாதுண்ணா சார். நம்ம இந்துவா இந்துவா இருக்கிறோம், நம்மள கோயில் நம்ம ஆமா, நம்ம இந்து பண்டிகை தான் பிள்ளையார் பண்டிகை. இந்து பண்டிகை பிள்ளையார் பண்டிகை. தீபாவளி நரகாசுரன் அழிச்சதுன்னு ஒரு வரலாறு, அது ஒரு தீபாவளிக்கு அதுதான் நரகாசுரன் அழிச்சது, ராவணன் அழிச்சது, ஏதோ ஒன்று சொல்றாங்க. பட் நம்ம அது வந்து சின்ன வயசுல இருந்து நான் என் நினைச்சு இருந்தேன், வீட்டில் பட்டாசு வாங்கிடுவாங்க, நோம்பு வைப்போம், அதிர்ஷம் சுடுவோம், கையில கயிறு கட்டிக்குவோம், இதெல்லாம் பண்றது தான். ஆனா இது வந்து அப்படியே ஒரு 150 வருஷம் அப்படி போகும்போது நம்மளை அவன் அடிமையா பார்த்து, கோயிலுக்குள்ளேயே உள்ள நம்ம சாமி நம்மளுக்கு நம்மளுக்கு நம்ம கோயிலுக்குள்ள போனோம், விநாயகரை கும்பிடணும், வெங்கடேஸ்வர பெருமாளை கும்பிடணும், நாராயண சாமியை கும்பிடணும், எல்லா சாமி அனுமாரை கும்பிடணும், மகாலட்சுமியை கும்பிடணும், காமாட்சி அம்மா பக்கம் கும்பிடணும், மதுரை காம மீனாட்சி அம்மா கும்பிடணும்னு ஆசை. ஏய், கெட் அவுட், நீ எல்லாம் உள்ள விடாது, போ. உள்ள போகணும் போது அவன் வெறுத்துட்டான். அதனாலதான் உலக சட்ட மாமேதை பாபா சாஹிப் டாக்டர் அம்பேத்கர், நான் இந்துன்ற என் சாமி என்னால கும்பிட முடியலன்னா போட, அவன் மதம் யாருக்கு வேணும்னு சொல்லி எல்லாமே வந்து அவங்க எல்லாம் வந்து அன்னைக்கு. அதனால அவர் புத்த மதத்துக்கு போனாரு. இன்னைக்கு ஏன் சார் குறிப்பா அதிகமா அந்த பக்கம் பார்த்தீங்கன்னா நாடார் கிறிஸ்டியன்ஸ், ஒரு சில இடத்துல முதலியார் கிறிஸ்டியன், ஒரு சில வன்னியர் கிறிஸ்டியன்ஸ், அதை விட்டுருங்க. அதிகமா வந்துட்டு இன்னைக்கு இது யாரும் சொல்லாத செய்தி, இதையும் குடியாத்த குமரன் சொல்றேன். அதிகமா இன்னைக்கு மரியாதைக்குரிய பட்டியலின மக்கள் கிறிஸ்துவ சமுதாயத்தை ஏன் போனாங்க, நீங்க சொல்லுங்க. ஏன் போனாங்க தலித் மக்கள், பட்டியலின மக்கள் ஏன் போனாங்க? அவ்வளவு நீ அவனை கேவலமா பார்த்த, வேலை வாய்ப்பு இல்லை, ஒன்றும் இல்லை. இன்னைக்கு அவங்க மேலே வந்துட்டாங்க, அது காரணம் திமுக பெரியார் அண்ணா கலைஞர், இன்னைக்கு தளபதி, நாளைக்கு அண்ணன் உதயநிதி. ஏன் போனாங்க? நம்ம கோயிலுக்குள்ள நம்மளை விடமாட்டான்றான் ஐயரு, வெளியே போ அபிஷ்டோன்றான், ஆனால் வீட்டுக்குள்ள பைபிள் உடத்துல வராரு, வெள்ள துணி போட்டு வெள்ளம் சொல்லியுமா வராரு பைபிள். அவரும் ஐயரு தான், பாதிரியார். அவர் வந்து கர்த்தர் உன்னை கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பார், கர்த்தர் அழைக்கிறார் வான்னு சொல்லி மேல தோல்ல கை போட்ட உடனே, அவன் வீட்டுல இருக்கிற கஞ்சகுள்ள கூட்டி சர்ச்சுக்குள்ள கூட்டு போன உடனே, நம்ம சாமி நம்மளை உள்ள சேர்க்க மாட்டேந்து, ஆனா ஐயரே வந்து நம்மளை கூட்டு போய் சாமியை தொட விடுறாரு, சிலுவையை தொட விடுறாரு, இயேசுவை தொட விடுறாரு, மாதாவை தொட விடுறாரு, எல்லாம் கிறிஸ்துவ மதத்துக்கு போனோம். இதெல்லாம் தான் சார் சனாதனத்தினுடைய சர்வாதிகாரம். இந்த சனாதனத்தினுடைய சர்வாதிகாரத்தை திமுக ஒழித்துட்டது. மீண்டும் அது முளைக்க பாக்குறது, அதற்கான வேலையை இந்த சங்கி பசங்க பிஜேபி ஆர்எஸ்எஸ் செஞ்சுட்டு இருக்காங்க. அதுக்கு இந்த ஏடிஎம்கே மாதிரி ஒரு சில கட்சிகள் அவங்களுக்கு ஜெயின் ஜாக் போடுறாங்க, அதை நான் அடியோடு அடிச்சு நொறுக்குவேன். மலேரியா கோசு டெங்கு கோசு மாதிரி நசுக்குவேன். சனாதனத்தை ஒழிப்பேன் என்று மாண்புமிகு அண்ணன் உதயநிதி ஸ்டாலின் சொன்னது வரவேற்கத்தக்கது, ஒட்டுமொத்த நாடே அதை பாராட்டுகிறது. பாப்பா தவிர சாதாரண கடை கோடி தொண்ட குடியாத்தம் குமரனே நான் வழக்க சந்திக்க தயாரான போது, என்னை போன்ற கோடிக்கணக்கான கழக தொண்டர்களுக்கு ஒரு இளம் தலைவராக நான் உதயநிதி ஸ்டாலின் அந்த வழக்கை சந்திக்க தயார், எத்தனை வழக்கை போட்டாலும் சந்திக்க தயார். அவர் சனாதனத்தை மூட்டைப்பூச்சி போல் நசுக்குவார், டெங்கு கொசு மலேரியா கொசு அழிப்பது போல் அழிப்பார், அதிலே அவர் உறுதியாக இருக்கிறார். அவர் பின்னால் எல்லோரும் இருக்கிறோம். உங்களுடைய பொன்னான நேரத்தை எங்களோட பயந்து நன்றி.